வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐம்பொன் சிலைகள், அதோடய மகத்துவம், ஐம்பொன் காப்புகள் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நம் முன்னோர்கள் உலோகத்தினை நகைகளாக செய்து உடலில் பல்வேறு இடங்களில் அணிந்து பார்த்தது உடல் அழகுக்காக மட்டுமல்ல, உலோகத்தின் சத்துக்கள் சக்திகள் நம் உடலுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய. ஐந்து விதமான உலோகத்தினை சரியான அளவில் கலந்து செய்யப்படும் ஐம்பொன் சிலைகள். இதில் தங்கம், வெள்ளி, இரும்பு, செம்பு, ஈயம் போன்ற உலோகங்கள் சரியான அளவில் கலந்து செய்யப்படுகிறது. இந்த சிலைகள் பல நூற்றாண்டுகள் முன்பு தமிழ்நாட்டில் சிறப்பாக செய்யப்பட்டு கோவில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மக்களின் வழிபாட்டுக்காக வைத்தனர். காரணம், நம்முடைய உடலுக்கும் உலோகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. மண்ணில் உள்ள சத்துக்கள் தான் நீர் மற்றும் உணவுப் பொருட்கள் வழியாக நம் உடலில் வந்து சேரும். இந்த உலோக சத்துக்கள் தான் நம்மை இயக்கும். இதுவே அறிவியல் ரீதியான உண்மை. நம்முடைய நாட்டில் இந்த உலோகங்கள் மண்ணில் குறைந்த அளவில் தான் உள்ளது. அதை நிவர்த்தி செய்யவே ஐம்பொன் சிலைகள் செய்து நிறுவப்பட்டது. சிலைகளுக்கு அபிஷேகம் செய்து கிடைக்கும் பிரசாதத்தை மக்களுக்கு கொடுத்து அதை உண்மை செய்து அதன் மூலம் சத்துக்கள் கிடைக்க வழிவகை. இந்த சிலைகள் அதிக காந்த சக்தியையும் ஈர்ப்புத்தன்மையும் உடையது. இதில் தங்கம் குருவின் சக்தியையும், வெள்ளி சுக்கிரனின் சக்தியையும், செம்பு சூரியனின் சக்தியையும், இரும்பு சனியின் சக்தியையும், ஈயம் கேதுவின் சக்தியையும் இழுத்து பக்தர்களுக்கு வழங்கும் என்பது நம்பிக்கை. இப்படிப்பட்ட அதிசய உலோகத்தினை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடித்து அதை கலவையாக்கி உருக்கி சிலையாக செய்து இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐம்பொன்னை கொண்டு கைகளுக்கு காப்பாகவோ மற்றும் வேறு பல ஆபரணங்களாகவோ செய்து உடலில் அணிவதால் உடலில் எப்பவும் சமமாகும், உடலினை குளிர்ச்சிப்படுத்தும். ராஜ உறுப்புகளான இதயம், மூளை, நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல் இவற்றின் செயல்பாடுகளை ஊக்கப்படுத்தும். இரத்தத்தை சுத்தப்படுத்தும். தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை தடுக்கும். மேலும் இதன் அறிவியல் விளக்கத்தை காண்போம். மோதிர விரலில் உள்ள முக்கியமான நரம்பு மண்டல புள்ளி நமது நுண்ணிய உணர்வுகளை கட்டுப்படுத்தும் தன்மை. மேலும் நம்முடைய மணிக்கட்டு பகுதியில் ஐந்து முக்கியமான நரம்பு புள்ளிகள் உள்ளது. இது சக்தி ஓட்டத்தை விரல் நுனியிலிருந்து இராஜ உறுப்புகளுக்கு கடத்துகிறது. இந்த பகுதியில் ஐம்பது நாள் ஆன காப்புகள் அணிவதால் பிரபஞ்சத்தில் உள்ள சக்தியை எடுத்து ஒரு வேதியியல் மாற்றத்தை உண்டு பண்ணி இந்த முக்கிய நரம்புகள் வழியாக அனுப்பி நம்முடைய இராஜ உறுப்புகளை செழுமையாக இயங்க செய்யும். என்பது ஜோதிட ரீதியான ஒரு வாக்கு உள்ளது. நம்மிடம் வேல் காப்பு, சிங்கமுக காப்பு, தாமரை மொட்டு காப்பு, உருளை வடிவ காப்பு, உருளை வடிவ குமிழ் காப்பு, சிவலிங்கம் நந்தி காப்பு மற்றும் இன்னும் பலவிதமான வடிவங்களில் ஐம்பொன் காப்பு கிடைக்கும். தேவைப்படுவோர் அணுகவும். நன்றி, வணக்கம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது என்னென்னா, ஐம்பொன் நாளான வேல் மற்றும் ஓம் பொறிக்கப்பட்ட காப்பு. இந்த ஐம்பொன் அப்படின்னா இதில் என்ன இருக்குன்னா, தங்கம், வெள்ளி, இரும்பு, ஈயம், செம்பு ஆகிய உலோகங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் கலந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இது சிங்கமுக காப்பு.
காப்போட நுனியில் சிங்க முகம் பதிச்சிருக்கு. பார்க்கறது வந்து தாமரை முட்டு காப்பு, காப்போட நுனியில் வந்து தாமரை முட்டு இருக்க மாதிரி. இப்போ நம்ம பார்க்கறது எந்த வடிவமும் இல்லாமல் இயல்பான உருளை வடிவ ஐம்பொன் காப்பு.